வணக்கம், நான் வின்னி பீட்டர். இந்த குளக்கரையில் கடந்த 8 வருஷமாக ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த இதில் மட்டுமே 700க்கும் மேற்பட்ட வகையான பறவைகள், பிளான்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த குளத்தில் வந்து ஒரு 100 மரத்துக்கு மேலே இங்கே இல்லை. ஸோ இந்த இதில் குளத்தை சுற்றியும் மரங்கள் நடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் வெவ்வேறு அமைப்புகளோடு சேர்ந்து நாங்கள் அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக வந்து பனைமரத்தை வந்து நாங்கள் நடுறோம். பிகாஸ் பனைமரம் வந்து முதல் விஷயம் வந்து நம்மளோட தமிழ்நாட்டோட மாநில மரம். ரெண்டாவது, அது அழிவில் விளிம்பில் நின்றுட்டு இருக்கு. நிறைய பேர் பனைமரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. பனைமரத்தோட உபயோகம் என்னன்னே தெரிஞ்சுக்காம அதை வெட்டிட்டு இருக்காங்க. பனைமரம் வந்து பொதுவாக வந்து அதோட வேர்கள் மண்ணை இறுக்கி பிடிச்சி குளக்கரைகளோட பண்டை வந்து வலிமை ஸ்ட்ரென்தன் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு மரம். ஸோ அந்த பனைமரம் வந்து இதுக்கு அது முக்கியமாக வந்து குளங்களுக்கு வந்து ஒரு வேலியாக வந்து அமையும். பழங்காலத்தில் வந்து நம்ம குளக்கரைகள், குளம், ஆறு அந்த மாதிரி ஏரிகளில் பார்த்தோம்னா அதோட பண்டில் வந்து நிறைய பனைமரங்கள் வச்சிருந்தாங்க. இது கூட வந்து வெட்டி வேரும் நடுறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வெட்டி வேரோட வேர்கள் வந்து பண்டை இறுக்கி பிடிச்சி பண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த இப்போ பண்ண ஆரம்பிச்சுனா தான் இன்னும் ஒரு 10 வருஷம் அல்லது 20 வருஷத்தில் வந்து குளங்களோட கரைகள் உடைந்து விடாமல் சென்னையில் நடந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கோயம்புத்தூர்லேயும் நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் இதன் மூலயமா ஏற்படுத்துகிறோம்.